ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பாப்புலர் சீரியல் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஷூட்டே ஓவர் அப்படின்ற ஒரு ஷாக்கிங் நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இவங்க பாப்புலர் ஜோடியில் ஒருத்தவங்க கெஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரியல, சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த இனியா. ஸோ இனியா சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸாக இருக்கும், இனியா வந்து கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தோம். பட் ரீப்ளேஸ் பண்ணிட்டால் எந்த ஒரு நியூஸ் ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணல. பட் எப்படி கிளைமேக்ஸை சடன்லி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் சீரியல் ஓவர் ஆகிடுச்சு, இது எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் அவங்களோட கிளைமேக்ஸ் பிக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஹீரோயின் அதே ப்ரெக்னென்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஸ்டோரி லைனை எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அவங்களோட அக்கா வந்து லாஸ்ட் பிக்கில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ்பெஷலி இனியா ரொம்பவே பாப்புலர், அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கிடச்சிது. பட் இன்னுமே வந்து சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ லோ டிஆர்பிட்டிங் போகிட்டு இருக்கனால தான் சீரியலை ஃபைனலாக என் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் கிளைமேக்ஸ் இன்னும் 1 or 2 months கூட இருக்கும். ஸோ அப்கமிங்கில் நியூ சீரியல் வந்ததுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சடன்லி கிளைமேக்ஸ் ஷூட்டே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே ஒரு ஷாக்கிங் பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த சீரியல் கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சீரியலை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்க்கலாம். இனியா சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.